டிப் நம்பர் ஒன், மிக்ஸி பிளேட் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கல்லுப்பு போட்டு ஒரு வாட்டி நீங்கள் சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட மிக்ஸி பிளேட் வந்து ஷார்ப்பாக இருக்கும். டிப் நம்பர் டூ, இப்போ லைட்டர் மேலே என்ன பிசுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணியில் வச்சு கழுவுனோம்னா தண்ணி உள்ளே போய் லைட்டர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டியோட்ரண்ட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது நல்லாயிடும். முன்னாடி காலத்தில் வந்து கெரோசின் வச்சு இல்லை மண்ணெண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். கடைசியாக நீங்கள் வந்து ஒரு துணி வச்சு துடைச்சிட்டிங்களா நல்லா க்ளீன் ஆகிடும். டிப் நம்பர் த்ரீ, குப்பை தொட்டியில் சம்டைம்ஸ் கீழே வந்து தண்ணி இந்த மாதிரி படும், அந்த மாதிரி படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் கவர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி படாமல் இருக்கும். டிப் நம்பர் ஃபோர், பால் வந்து பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை நீங்கள் மேலே வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் பொங்கி வெளியில் வழியாமல் உள்ளேயே அடங்கி இருக்கும். டிப் நம்பர் ஃபைவ், சால்ட் ஸ்ப்ரிங்க்ளரில் உங்களுக்கு அந்த ஓட்டை வழியாக சால்ட் ஈஸியாக ஃப்ளோ ஆகாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்க்ளரில் கொஞ்சோண்டு அடியில் அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் சால்ட் நல்லா வருது. டிப் நம்பர் சிக்ஸ், மாவு ஆட்டணுன்னா அது சீக்கிரம் புளிக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வாழை இலையை எடுத்து நீங்கள் இப்படி வச்சுட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது சீக்கிரத்துக்குள்ளே புளிக்காது. இந்த ஆறு கிச்சன் டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.